பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஆரோக்கியமும் அதில் அடங்கியுள்ளது. சிறந்த உடற்பயிற்சியாக நீச்சல் உள்ளது. வேலூரில் கோடை வெயில் சுட்டெரிக்கிறது. இதனால் மக்கள் பலர் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். பலர் தனியார் நீச்சல் குளத்தை தேடி சென்று அங்கு ஆனந்த குளியல் போட்டு உடல் வெப்பத்தை தணித்து வருகின்றனர். ஆனால் வேலூர் மாநகராட்சியில் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக பயன்பாடின்றி நீச்சல் குளம் உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சத்துவச்சாரி வள்ளலாரில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது. இந்த குளம் வேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ₹60 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டது. இதற்கு MGR சிறுவர் நீச்சல் பயிற்சி குளம் என பெயரிடப்பட்டுள்ளது. 24/2/2016 முதல் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அந்த நீச்சல் குளம் பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட நீச்சல் குளம் தற்போது பராமரிப்பின்றி உள்ளது. அதனை தூய்மை பணியாளர்கள் அவர்கள் உபயோகிக்கும் துடுப்பம் உள்ளிட்ட உபகரணங்களை வைக்கும் இடமாக பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் நீச்சல் குளம் முன்பு குப்பை வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளத்தில் தரைத்தள பகுதிகளில் டைல்ஸ் கற்கள் உடைந்து காணப்படுகிறது. மேலும் நீச்சல் குளத்தின் மேற்பகுதியில் நடந்து செல்ல அமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஸ்லாப்புகளும் உடைந்துள்ளன. இது குறித்து அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகையில் வேலூரில் வேலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அதிலிருந்து தப்பிக்க வேலூரை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஏரி குளங்களை தேடி சென்று குளித்து மகிழ்கின்றனர். ஆனால் நகரத்தை சேர்ந்தவர்கள் தனியார் நீச்சல் குளத்துக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அங்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிக தொகையையும் செலுத்த வேண்டியுள்ளது. தற்போது பள்ளி தேர்வுகள் முடிந்துள்ளது. இந்த கோடை காலத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள மாணவர்கள் ஆசைப்படுவார்கள். எனவே இந்த நீச்சல் குளத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் சத்துவச்சாரியை சேர்ந்த மக்கள் பயனடைவார்கள். இதே போன்று பல்வேறு இடங்களில் நீச்சல் குளம் அமைக்க வேண்டும். அங்கு சிறுவர்கள் இளைஞர்களுக்கு பயிற்சிகள் வழங்க வேண்டும். போட்டிகள் நடத்தப்பட்டு வேலூர் மாவட்டத்தில் அதிக நீச்சல் வீரர்களை உருவாக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர்.